தூய்மைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது திமுக கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்காக வாக்கு சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்துல நிறைய கதை படிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் பேசினதோ, அதற்கு பிறகு அவருடைய பேச்சு முழுக்க நாம் தமிழ் கட்சியையும் பாஜக கட்சியும் குறி வச்சு மட்டுமே பேசுறாரு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிய வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பாஜக கட்சி குறித்து பேசுறாரு அப்படின்னா திமுக கட்சி மோடி எதிர்ப்பு அரசியல் தான் முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா முதல் தடவையாக கமல்ஹாசன் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து பேசுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய இரண்டு அண்ணன்களுமே துரோகியாக மாறி ரொம்ப காலங்கள் ஆகுது, இதனால இந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன்னா முன்பு ஒரு மேடையில திருமாவளவன் பாத்தீங்கன்னா கூட்டணியே இல்லாம என்ன மயிர புடுங்க போற அப்படின்னு கேட்டது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறிடுச்சு. ஏன்னா அரசியல்வாதிகளே திருமாவளவன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மரியாதையான அரசியல்வாதி, நாகரிகம் தெரிஞ்ச அரசியல்வாதி அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட நற்பெயர்கள் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு திருமாவளவன் அவர்களை ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி திருமாவளவன் மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அனைவருமே அப்பதான் நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாரோ அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா திமுகவுடைய கைகூலியாகவே திருமாவளவன் மாறி இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அரசியல ரொம்ப காலங்களாகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் தற்போது அவராகவே ஆலயங்கள்ல நுழைஞ்சு தரிசனம் பெறதும் அதற்கு பிறகு முண்டாசு கட்டுறதும் அப்படின்னு ஒரு பாஜகவுடைய பிடிஎம்மாகவும் திமுகவுடைய கைகூலியாகவும் ஒரே நேரத்தில் செயற்படுறாரு அப்படின்றதுனால அவர் கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களே அவர் கட்சியில இருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த 23ல மட்டும் கிட்டத்தட்ட 3000 இளைஞர் செயல்படுறாங்க சொல்லாம முழுக்க முழுக்க சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் தாக்கிய வண்ணமே கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனா இது குறித்து சீமான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது செய்தியாளர்கள் சந்திப்புல பாத்தீங்கன்னா என்னுடைய இரு அண்ணன்களும் துரோகியாக மாறிட்டாங்க, இனிமே நான் அவங்களை பத்தி பேச விரும்பல அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக முடிஞ்சிருந்தாரு. ஆரம்ப காலத்துல சீமான் அவர்கள் மேடை நாகரிகம் இல்லாம பேசுறாரு, ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கெட்ட பெயர் இருந்தாலும் தற்போது ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி அப்படின்ற நற்பெயர்ல சீமான் இருந்துட்டு இருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.